ஹாய், வெல்கம் டு இன்டர்நேஷனல். 12th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 3 பார்த்துருக்கோம். எக்ஸசைஸ் 3.2 ஃபோர்த் சம். ரூட் 5 மைனஸ் ரூட் 3 ஐ மூலமாக கொண்ட குறைந்தபட்ச படியுடன் விகிதம் உருக்களுடைய ஒரு பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைண்ட் த பாலினாமியல் ஈக்குவேஷன் மினிமம் டிகிரி வித் ரேஷனல் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஹேவிங் ரூட் 5 மைனஸ் ரூட் 3 அஸ் ஏ ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கிவன் ரூட் என்னவோ அது எழுதிடும். கொடுக்கப்பட்ட மூலம் ரூட் 5 மைனஸ் ரூட் 3, மற்றொரு மூலம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரூட் 5 ப்ளஸ் ரூட் 3. ஸோ நம்ம கலப்பெண்கள் பண்ணுற மாதிரியே நம்ம என்ன பண்ணலாம்னா கொண்டு வரலாம். ஆனால் கலப்பெண்கள் ரெண்டே ரெண்டு தான் வரும். இங்கே எத்தனை வரும் அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் ரூட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி மாறும். சைன் சேஞ்ச் பண்ணி நம்ம ரூட்ஸ் எழுதலாம். அப்போ இதே கொடுக்கப்பட்டது, இது மற்றொரு மூலம். ஸோ இன்னொரு மூலம் இப்படி எழுதலாம். அதாவது இந்த இடத்துல மைனஸ் போட்டால் இது இன்னொரு மூலம். ஸோ இது இன்னொரு மூலம், மொத்தம் 4 மூலம் கிடைக்கும். அப்போ அந்த இடத்துல ரெண்டு ரூட் வரத்தால், ரெண்டு டைமில் ரூட் வரத்தால் நமக்கு 4 மூலங்கள் கிடைக்கும். சரி, ஃபஸ்ட்டு ரெண்டு மூலத்தை வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா, குறைந்தபட்ச டிகிரியுடைய ஒரு பல்லுறுப்புக்கோவையை நம்ம என்ன பண்ணுறோம்னா உருவாக்கலாம். இந்த மூலத்தையும் இந்த மூலத்தையும் எடுத்துக்கிறோம், இந்த மூலத்தையும் இந்த மூலத்தையும். அப்போ மூலங்களின் கூடுதல், ஸோ அப்போ என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா, மூலங்களின் கூடுதல் ரூட் 5 மைனஸ் ரூட் 3 ப்ளஸ் ரூட் 5 ப்ளஸ் ரூட் 3. அப்போ என்ன வருதுன்னா, இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்ட நமக்கு 2√5 அப்படின்னு கிடைக்கும். இதான் என்ன மூலங்களின் கூடுதல். ஸோ தட் இஸ் என்ன அப்படின்னா, சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த மூலங்களின் பெருக்கல், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், மூலங்களின் பெருக்கல். அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, ரெண்டுத்தையும் பெருக்கிறது அப்புறம் ரூட் 5 மைனஸ் ரூட் 3 இன்ட்டு ரூட் 5 ப்ளஸ் ரூட் 3. ஸோ இது ஏ மைனஸ் பி, இது ஏ ப்ளஸ் பின்னு இருக்குது. அப்போ என்ன கிடைக்குன்னா, நமக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். அப்போ வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா, ரூட்டை ஸ்கொயர் பண்ணுங்களா, ரூட் கேன்சல் ஆகிட்டு 5 மட்டும் தான் வரும். இங்கே நான் ரூட்டை ஸ்கொயர் பண்ணுங்களா, ரூட் கேன்சல் ஆகிட்டு 3 மட்டும் தான் கிடைக்கும். சப்ராக்ஷன் பண்ணுங்கள் வேல்யூ என்ன அப்படின்னா 2 அப்படின்னு கிடைக்குது. என்ன பண்ண போகிறோம்னா, இதுலேருந்து நம்ம சமன்பாடை உருவாக்கலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் பெருக்கல் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மூலங்களின் நமக்கு கூடுதல் வேல்யூ என்ன அப்படின்னா 2√5. அப்போ 2√5 இன்டு எக்ஸ் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கள் என்ன வருது அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வேல்யூ 2 = 0. ஸோ இதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குறைந்தபட்சம் இந்த ரெண்டு ரூட்டை வச்சு நம்ம என்ன பண்ணோம், ஒரு சாம்பாடு உருவாக்கிட்டோம். பட் இதுக்கு எத்தனை ரூட் இருக்குன்னா, மொத்தம் 4 ரூட் இருக்குது. அப்போ இன்னும் ரெண்டு ரூட்டுக்கு நம்ம என்ன பண்ணோம், இதே போல் சாம்பாடு உருவாக்கணும். ஸோ அப்படி இல்லாமல் ஷார்ட்கட்டாக வேறு மெத்தடில் போடலாம். நம்ம எப்படி போடுறோம்னு பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இந்த பக்கம் வச்சுக்கோம், இந்த மைனஸ் டைம் இந்த பக்கம் கொண்டு போயிடும். அப்போ 2√5 இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறேன். ஸோ வர்க்கும் காண்றேன். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் இங்கே 2√5 இன்ட்டு எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கொண்டு வரேன். இது எப்படி இருக்கிறேன்னா, ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பான் பண்ணலாம். அப்போ என்ன கிடைக்கும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2 × a × b அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவல்டி இதை ஸ்கொயர் பண்ணுங்களா, 2 ஸ்கொயர் பண்ணால் 2 ஸ்கொயர், இந்த இடத்துல ரூட் 5 த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் எல்லாத்தையும் ஸ்கொயர்னு பண்ணிக்கிறோம். அப்போ இதோட வேல்யூ என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் 4, இதை மல்லி அப்படின்னா 4 × x² அப்படின்னு கிடைக்கும். இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 4 கிடைக்குது. இங்கே ரூட் 5 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு வெறும் 5 தான் கிடைக்குது. அப்போ 4 × 5 20. அப்போ 20 x² அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 4 ப்ளஸ் 4 x² இந்த ப்ளஸ் இந்த போகும் என்னது மைனஸ் மைனஸ் 20 x² ஈக்குவல் என்னது 0. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எக்ஸ் பவர் 4 இரண்டு சப்ராக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம நான் மைனஸ் 16 x² வரும் ப்ளஸ் 4 = 0. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன்.